ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். இப்போ பாருங்க, நேத்து வந்து மூங் தால் இட்லி, அது பார்த்துருப்பீங்க. இந்த வீக்குக்கு மூணு இட்லி சொல்லியிருந்தேன், அதில் வந்து மூங் தால் இட்லி நேத்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா காஞ்சிபுரம் இட்லி, அதாவது அவுள் இட்லி சொல்லலாம், காஞ்சிபுரம் இட்லி சொல்லலாம். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் படும், மீதி எல்லாமே ஒன்று தான். வந்து இதெல்லாமே ஒன்று தான், அரிசி இது எல்லாம் கொஞ்சம் செய்யறது மட்டும் மாறுபடும், மீதி எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து அரைச்சி இன்ஸ்டன்ட் அப்படின்றதுனால அரைச்சி செய்ய போறது இல்ல. இது மாதிரி வந்து அரிசி, பச்சரிசி இது மாதிரி குருணையா உடைச்சி நம்ம செய்ய போறோம். காஞ்சிபுரம் இட்லி ஒவ்வொருத்தவங்க அரைச்சியும் செய்வாங்க, மாவா அரைச்சியும் செய்வாங்க, ஆனா நம்ம வந்து இன்னைக்கு குருணையாதான் செய்ய போறோம். அது வந்து இன்ஸ்டன்ட், அதாவது சீக்கிரமா செய்யறது, மாவு பேட்டர் இல்லாம செய்யறது, மூணு நாள் காட்டுறேன்னு சொல்லியிருந்ததுனால நான் இது மாதிரி இந்த மெத்தேட்ல நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து பாருங்க, பச்சரிசி இது மாதிரி மிக்சியில வந்து இது மாதிரி குருணையா நான் வந்து உடச்சி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு வேணுமோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அந்த அளவு. ஆனா இதுல வந்து இப்ப நான் ரெண்டு எடுத்ததுனால வந்து ஒரு டம்ளர் வந்து அவுள், அதாவது இதுல வந்து பாதி அளவு, இது ஒண்ணுன்னா அது பாதி அவுள் பாதி. இப்ப நான் ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால ஒரு டம்ளர் அவுள் எடுத்திருக்கேன். அது வந்து அதுவும் இது மாதிரி பாருங்க, குருணையா நான் வந்து இது மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம இதுல இப்ப ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அவுள் அது மாதிரி அந்த விகிதத்துல எடுத்து வச்சிருக்கேன் நான். அதையும் இது கூட நம்ம சேர்த்து இப்ப என்னன்னா, இது முத நாள் நைட்டே நம்ம காலையில செய்யறோம் அப்படின்னா முத நாள் நைட்டே இதை வந்து நம்ம கழுவி கொஞ்சமா தயிர் விட்டு நல்லா புளிய வச்சிருவோம். புளிக்க வச்சுதான் நம்ம செய்யணும். அதனால இது முத நாள் நைட்டே வந்து இது ரெண்டும் சேர்ந்து இப்ப நான் கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு வந்து தயிர் ஊத்தி நம்ம உப்பு போட்டு நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ராசஸ் என்னன்னா இது மாதிரி புளிக்க வச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து கழுவி எடுத்து வந்துட்டு தண்ணி எல்லாம் நம்ம நல்லா வந்து வடிச்சிருவோம். இப்போ வடிச்சிட்டு ஏன்னா அவுள்ல வந்து நிறைய அழுக்கு இருக்கும், அதனால நம்ம வந்து நீங்க இந்த அரிசி வந்து உடைக்கிறது குருணையா உடைக்கிறது வந்து அரிசி நெய் வந்து நீங்க அரிசி சாதாரணமாவே நல்லா பச்சரிசிய கழுவி வீட்டில் வளர்த்தி அதை வந்து நம்ம மிக்சியில நொய்யா வந்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த நொய் தான் அது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அவுள் போட்டிருக்கோம், அவுள் அழுக்கு இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் தயிர் பாருங்க, ஒரு கப் இருக்கிற அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் பாருங்க, இதுக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எப்படியோ உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இதுல கொஞ்சமா நம்ம கொஞ்சமா தான் தண்ணி விடணும். நம்ம எப்படி தயிர் சாதம் கலக்கிறோமோ அது மாதிரி கெட்டியா வந்து நம்ம கையிலே நம்ம ஹேண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கையிலேயே நம்ம இது மாதிரி கலந்து வச்சிருவோம். பாருங்க, ஒரு நைட் புளிக்கணும். இல்ல உங்களுக்கு நைட்டு செய்யற மாதிரியா இருந்தா காலையிலே நீங்க ஒரு 9 மணி இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நீங்க இது மாதிரி கலந்து வச்சிட்டீங்கன்னா நல்லா புளிப்பு ஏறிடும். நல்லா ஊறின உடனே நம்ம இதுல வந்து அதுக்கப்புறம் என்ன தாளிச்சு கொட்டணுமோ அதை கொட்டிக்குவோம். பாருங்க, இது நைட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையில இது வந்து நான் நேற்று நைட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி ஊற வைக்கிறதுக்கு அரிசியும் அவளும் சேர்ந்து தயிரில் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சது இது. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வந்து தாளிக்கிற கரண்டியில ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். வேற எதுவும் தேவையில்லை நமக்கு, இது மட்டும் போதும். ரொம்ப இன்ஸ்டன்ட் இட்லின்றதுனால ரொம்ப சிம்பிளா பண்ணாவே போதும். பாருங்க, இப்ப நம்ம இதுல மாவுல இதை சேர்த்துக்குவோம்.
இப்ப இது கூட வந்து டெய்லி ஒரு வெஜிடபிள் சொன்னேன் நானு, அதுக்கு வந்து பாருங்க பச்சைப்பட்டாணி அதை எடுத்து வச்சிருந்தேன். இதுல கொஞ்சம் நம்ம பச்சைப்பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா காஞ்சிபுரம் இட்லினா அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமா பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் சேர்க்கலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியா பீஸ் பீஸா கட் பண்ணி தேங்காய் பத்தை அதையும் சேர்த்துக்கலாம். ஆனா நான் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட் சீக்கிரமா ஈஸி மெத்தடா பண்ணலான்றதுக்காக நான் வெறும் மிளகு சீரகம் மட்டும் மிளகு மட்டும் காரத்துக்காக மிளகு சேர்த்துருக்கேன், பச்சைப்பட்டாணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா இப்ப இட்லி பேட்டரா கலந்துக்கலாம். இப்ப பாருங்க இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி இது மாதிரி பாருங்க கெட்டியா இருக்கு. நம்ம இட்லி ஊத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி பார்த்து கரைச்சிக்குவோம். ரொம்ப தண்ணியா ஊத்திடாதீங்க, கொஞ்சமா தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. பாருங்க இது மாதிரி இட்லி பேட்டர் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப நம்ம தட்டுல எல்லாமே இட்லி தட்டுல எல்லாம் நெய் தடவிட்டு இன்னைக்கு ஊத்திக்கிறேன். இப்ப இது காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னாக்கா அந்த டம்ளர்ல தான் குட்டி குட்டியா டம்ளர் இல்ல கப்பு அது மாதிரி இதுல ஊத்துவாங்க. இங்க வந்து எனக்கு கொஞ்சம் அந்த வசதி எல்லாம் கிடையாது, அதனால இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இட்லி பிளேட்லயே நான் ஊத்தி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் வந்து கொத்தமல்லி சட்னி அதை அரைச்சி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை கொத்தமல்லி சட்னி செஞ்சது நான் சொல்லியிருக்கேன். நம்ம தேங்காய் சட்னி அதையும் நம்ம ஆஸ் யூஷுவல் அரைச்சிக்கலாம். இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் பொட்டுக்களை வச்சு கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியா வச்சு இது மாதிரி தான் அரைச்சிருக்கேன். ஃபுல்லா கொத்தமல்லி இல்லை, கொஞ்சம் தேங்காய் சட்னிலே நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு கொத்தமல்லி சட்னியாகவும் அரைச்சி வச்சிருப்பேன். பாருங்க இது மாதிரி எந்த சட்னி இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இப்ப நம்ம வந்து எடுத்துடலாம். இட்லி அதாவது காஞ்சிபுரம் இட்லி இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இட்லி சட்னி கொத்தமல்லி சட்னி காஞ்சிபுரம் இட்லி இன்ஸ்டன்ட் இட்லி சீக்கிரமா நம்ம காலையில ரெடி பண்ணலாம். அது மாதிரி ஈஸி டைப் இட்லி அது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்ப பாருங்க இட்லி பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படியே பாருங்க குறுன குறுனையா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பஃபியா இருக்கு பாருங்க, உள்ள சாஃப்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்ல எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் ஃபாலோ பேஜ்லயும் போய் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதோட இந்த ரெசிபி வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.